Hi friends, welcome to my channel White Rice. இன்னைக்கு நம்ம White Rice channelல நாம என்ன பார்க்க போறோம்னா கொள்ளு பருப்பு வச்சி ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம். இதுதான் கொள்ளு பருப்பு. இத நாம வறுத்து ஒரு குழம்பு பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். ஒரு கிண்ணம் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் நாம வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி அப்புறம் தக்காளி ஒரு 15 பல் பூண்டு ஒரு 20 பல் போல சின்ன வெங்காயம் இப்படி உரிச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கீரை கறிவேப்பிலை இவ்வளவு எடுத்து வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் காயப்பொடி உப்பு தேவையான அளவு. இப்ப கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பத்தி பாக்கலாம். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சளி நல்லா குறையும், சுகர் இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. அதனால இந்த குழம்பு நம்ம இன்னைக்கு வைக்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிட்டு இதுல நாம கொள்ளு பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு வறுத்த அப்புறம் நம்ம சீரகம் வறுத்துக்கலாம். அடுத்ததா மிளகு வறுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே பூண்டையும் நாம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி பழங்களை வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இவ்வளவு வதக்கினா போதும், நாம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தனியா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மிக்சி ஜார்ல வறுத்து ஆற வச்ச காணப்பருப்பு சேர்த்தாச்சு. இது கூட மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் நாம நல்ல பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த அளவுக்கு நாம பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. மிளகு சீரகத்தையும் கொள்ளு பருப்பையும் நாம வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ நமக்கு குழம்பு தேவைப்பட்டாலும் நாம இதுல இருந்து எடுத்து போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நாம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நாம இப்படி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அடுப்பை ஆன் பண்ணி நாம வாணலி வச்சாச்சு. வாணலி நல்லா சூடா இருக்கு. இதுல நாம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைத்த விழுது சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துக்கலாம். கொள்ளு பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொள்ளு மிளகு சீரகத்தையும் நம்ம வறுத்து வச்ச பொடியை சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பை மிளகு சீரகத்தோட நல்லா வறுத்து சேர்த்துருக்கனால நல்ல ஒரு மணம் வருது. இந்த கொள்ளு பருப்பு நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி இருக்கிறவங்க, விடாத சளி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சளி சீக்கிரம் குணமாயிரும். ஆஸ்துமா இறைப்பு நோய் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காயப்பொடி சேர்த்துக்கலாம். காயப்பொடி தேவையான அளவு சேர்த்துருக்கேன். கூடுதலா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது சுவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நாம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப கொள்ளு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நாம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான சாதத்துல கொள்ளு பருப்பு குழம்பு ஊத்தி நாம சாப்பிடணும். அப்பதான் நமக்கு நெஞ்சு சொல்லி நல்லா குணமாகும்.
டேஸ்டா இருக்கு நல்ல உப்பு உரக்குமா நல்ல டேஸ்டா இருக்கு இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் फ्रेंड्स பை பை थैंक यू